பத்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. மீண்டும் பிரதமராகும் மகிந்த. இலங்கையில் மதுபான பிரியர்களுக்கு வெளியான அதிர்ச்சி தகவல். இலங்கையில் அறிமுகமாக உள்ள டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம். காலநிலை குறித்து பத்து மாவட்டங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கமைய இடியுடன் கூடிய மழை மற்றும் தற்காலிக பலத்த காற்றுடன் பலத்த மின்னல்கள் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் பத்து மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பு, கம்பகா, களுத்துறை, காலி, மாத்திரை, ரத்தினபுரி, கேகாலை, குருநாகல், புத்தளம் மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி பிற்பகல் மற்றும் இரவு நேரங்களில் அந்தந்த மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை மற்றும் தற்காலிக பலத்த காற்றுடன் பலத்த மின்னல்கள் ஏற்படக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் பிரதமராக நியமிப்பது தொடர்பில் ஆளும் கட்சிக்குள் கலந்துரையாடல் இடம்பெற்று வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மஹிந்த ராஜபக்சே மீண்டும் பிரதமராக நியமிக்கப்படுவார் என அண்மையில் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன. அதற்கமைய பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவும் எந்த நேரத்தில் பிரதமர் பதவியை ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் ஏற்கனவே பிரதமர் பதவிக்கான சிறப்பு உரிமைகளை மிகவும் குறைவாகவே அனுபவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இன்னொரு தரப்பினர் மீண்டும் பிரதமர் பதவியை மஹிந்த ராஜபக்சே ஏற்க வேண்டும் என்று கூறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையில் அனைத்து மதுபான சாலைகளும் இன்றும் நாளையும் மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 75வது சுதந்திர தினம் காரணமாக அனைத்து மதுபான சாலைகளும் இன்று மூடப்பட்டுள்ளன. மேலும் பூரணி தினத்தை முன்னிட்டு நாளைய தினமும் அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்பட்டிருக்கும் என கலால்வரி திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டில் டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிசாந்த அனுருத்த வீரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஒழுக்கமான சாரதிகளை உருவாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரத்தை தமது கையடக்க தொலைபேசியின் ஊடாக பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும். இந்த புதிய சாரதி அனுமதி பத்திரம் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த பத்திரம் அனைத்தும் தரவுகளில் சேர்க்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பத்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. மீண்டும் பிரதமராகும் மகிந்த. இலங்கையில் மதுபான பிரியர்களுக்கு வெளியான அதிர்ச்சி தகவல். இலங்கையில் அறிமுகமாக உள்ள டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம்.